அன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரோட் சைடுல கிடைக்கிற காளான் தான் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல பொடியை நறுக்கின முட்டைக்கோசு எடுத்திருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். அளவாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு போட்டு பொரிச்சு எடுத்தால் போதும். சும்மா எடுத்துட்டு அப்படியே எடுத்து போட்டுருந்தோம். இந்த மழை நேரத்துக்கு சாப்பிட ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும் இது. இது இப்போ வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். எடுத்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது அதில் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கண்ணாடி பாதாம் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிச்சாச்சு. இதை சின்ன சின்ன பீஸ்லாம் உடச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸில் மிளகாத்தூள் போட்டேன், அதனால் இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தனியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அந்த வெங்காயம் வதங்கினதில் ஊற்றிக்கலாம். சேர்க்குறதுனால நல்லா கெட்டியாக வரும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி ஊற்று வச்சுருக்க முட்டைக்கோஸ் பொரியல் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெலாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காளான் ரெடி ஆயிடுச்சு. இதில் மேலே வெங்காயத்தை தூவி சாப்பிட தயார்.